இந்த வீடியோல வீட்டிலேயே சுலபமான முறையில் ட்ரை கிரேப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் வந்து பச்சை திராட்சை எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரியான திராட்சையை எடுத்துக்கணும். அந்த திராட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பு பகுதி எல்லாமே கிள்ளிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அரை மணி நேரம் உப்பு சேர்த்து ஊற வச்சு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இந்த திராட்சையை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு இட்லி தட்டில் கொஞ்சம் ஓட்டை இருக்கனால எங்கள் இட்லி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். அதனால் மேலே வந்து ஒரு ஈர துணி போட்டிருக்கேன். அதில் வந்து இப்போ திராட்சையை வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு குழியிலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வச்சு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து ஒவ்வொரு குழியிலையுமே நான் வந்துட்டு பச்சை திராட்சையை வச்சாச்சு. இப்போ வந்து இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த இதை எடுத்து இதில் வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். கால் மணி நேரம் வரைக்கும் திராட்சை வந்து வேகட்டும். பாருங்கள், திராட்சை வந்து வேக வைக்க ஆரம்பித்து கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தோல் வந்து சுருக்கம் சுருக்கமாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அந்த சுருக்கமாக இருக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ நம்ம வேக வச்ச கிரேப்ஸை தட்டில் கொட்டிக்கலாம். தட்டில் வந்து கொட்டிட்டு இந்த திராட்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுறணுங்க. ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கொஞ்சம் பரப்பி விட்டு வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ இதை தட்டில் நம்ம வச்சாச்சு இந்த மாதிரி பிரித்து. இப்போ இதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து வெயிலில் வச்சிடணுங்க. வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம வந்து ட்ரை கிரேப் செய்கிறதுக்கு நம்ம வந்து உப்பில் ஊற வச்சு வேக வச்சு திராட்சையை வந்து இந்த மாதிரி வெயிலில் 24 மணி நேரம் காய வச்சோம் இல்லையா, அது வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கணுங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் மட்டும் நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சா போதும், நமக்கு ட்ரை கிரேப்ஸ் வந்து தயாராகிடுச்சு. இப்போயே தயாராகிடுச்சு. அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த 2-3 ஹவர்ஸ் வந்து நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வச்சோம் அப்படின்னா சூப்பரான ட்ரை கிரேப்ஸ் வந்து வீட்டிலேயே தயாராகிடுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.